கனவுகளோடும் லட்சியங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் V3 ஆன்லைன் டிவி நேயர்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி மோட்டிவேஷன் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி எதை உணர்த்தும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம அன்றாட நம்ம மாணவர்கள் செல்வமாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு கதை. இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க. கண்டிப்பாக அந்த கதையை கடைசி வரைக்கும் கேட்டால் மட்டும்தான் புரியும். இந்த கதையில் வரப்படி நம்ம அனைவரும் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நம்ம முன்னேற முடியும். ஒரு பள்ளி இருக்குது. அந்த பள்ளியில் வந்து ஆசிரியர் அனைத்து மாணவர்களிடமும் பாடம் எடுத்து கொண்டு இருக்கிறாரு. அப்போ பாடம் எடுத்துகிட்டு இருக்கும் போது ஒரு மாணவன் மட்டும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பக்கத்தில் இருக்க பையனோட பெண்ணை வந்து திருடிடுறான். ஸோ திருடினோடனே மற்ற எல்லாரும் அவனை வந்து பிடிச்சி ஆசிரியர்கிட்ட போய் நிறுத்துகிறாங்க. சார், இவன் இந்த மாதிரி வந்து இந்த பெண்ணை வந்து திருடிட்டான், களவாண்டுட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் சொல்கிறான். அதை கேட்டோடனே ஆசிரியர் வந்து, திருடுறது ரொம்ப தப்பு தம்பி அப்படின்னு சொல்லி அந்த பையனை வந்து ரொம்ப அமைதியாக சொல்கிறாரு. திருடுறது வந்து தப்பு, இனிமேல் அதை பண்ணாத அப்படின்றாரு. உடனே இந்த பையனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்னை மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்டுடுறான். மன்னிப்பு கேட்டுட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போய் பெஞ்சில் போய் உட்காந்துடுறான். ரெண்டு நாட்கள் கழியுது. ரெண்டு நாட்கள் கழித்து திருப்பி இந்த பையன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, எல்லாரோடதையும் திருட ஆரம்பிக்கிறான். திருட ஆரம்பிக்கும் போது அப்பையும் எல்லா பசங்களும் ரொம்ப கோபம் அடைஞ்சு மற்ற எல்லா பசங்களும் இந்த பையனை பிடிச்சி சார்கிட்ட போய் நிறுத்திடுறாங்க. சார், திருப்பி இவன் திருடுனா இவனை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சார் வந்து, திருடுறது தப்பு தம்பி, அது நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. திருப்பியும் பொறுமையாக சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே அனைத்து மாணவர்களுக்கும் கோவம். என்ன அவன் மொதல் வாட்டி இப்படி தான் சொன்னார், அடுத்த வாட்டி இப்படி தான் சொல்வார், பட்டை விட்டு இப்படியே சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம். சார், நீங்கள் இந்த பையனை வெளியே எடுத்தலை அப்படின்னா நாங்கள் எல்லாருமே வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மாணவர்கள்லாம் சொல்கிறாங்க. உடனே ஆசிரியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரொம்ப நல்லது, நீங்கள் போனால் ரொம்ப நல்லது, நீங்கள் தயவு செஞ்சு வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப பொறுமையாக சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே என்ன மாணவர்களுக்கும் கோவம். அதில் ஒரு மாணவன் கேட்குறான், சார் தப்பு செஞ்சவங்க அவங்கள நீங்கள் வெளியே அனுப்பவே மாட்டீங்க, அவன் உள்ளே தான் இருக்கான், திருப்பி திருப்பி திருடிட்டு தான் இருக்கான், ஆனால் நீங்கள் எங்கள் எல்லாத்தையும் வெளியே போனால் சந்தோஷப்படுறீங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசுகிறான். அதுக்கு ஆசிரியர் சொல்கிறாரு, உங்கள் எல்லாருக்குமே நான் பாடம் எடுத்தது புரிஞ்சிச்சு, கல்வினா என்னன்னு புரிஞ்சிச்சு, உங்களுக்கு நான் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் இந்த விஷயம் கல்வினா என்னன்னு புரியாத இந்த பையனுக்கு தான் நான் பாடம் எடுக்கணும், உங்களுக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார். சொன்னோடனே அவங்க மாணவர்கள் அனைவரும் வந்து சாரோட பொறுப்புணர்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு வெளியே போயிடுவாங்க. இந்த பையனுக்கு வந்து எல்லாமே எடுத்து உரைப்பார். உடனே இந்த பையன் ரொம்ப நேரம் அழுவான். சார், உங்களை வந்து நான் ஆசிரியரை அப்போ பார்க்கல, என்னோட தகப்பன் மாதிரி நீங்கள் தெரியுறீங்க, என்னை மன்னிச்சிருங்க சார், இனிமேல் எந்த தப்பும் நான் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து மன்னிப்பு கேட்பான். அந்த ஆசிரியர் எதை உணர்த்துறாரு அப்படின்னா, கல்வியோ பாடமோ படிப்போ அது முக்கியம் கிடையாது. எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அவங்க என்ன படித்து என்ன ஆகி ஒன்று பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அந்த ஆசிரியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பையனை கூப்பிட்டு சொல்கிறாரு, திரும்ப திரும்ப சொல்கிறாரு, கல்வினா என்னங்க, கல்வினா வந்து நாகரிகமாக நடந்துக்கக்கூடியது தான் கல்வி. படித்து பெரிய இடத்துக்கு போகிறது கல்வி கிடையாது, படித்து பெரிய வேலைக்கு போகிறது கல்வி கிடையாது, படித்து பெரிய நிர்வாகத்தை அமைக்கிறது கல்வி கிடையாது. கல்வினா நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, அன்றாட வாழ்க்கையில் ஒழுக்கம் பண்பாடு நாகரிகம் இது அனைத்தும் தெரிந்து நடந்து கொண்டால் மட்டுமே அது படிப்பின் வெளிப்பாடாக இருக்கும். அதை நம்ம விட்டுட்டு நம்ம வந்து படித்தவங்க எல்லாருமே தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, தப்பு சின்ன தப்பு கூட நம்ம பண்ணக்கூடாது. ஒரு ஊழல் இருக்கக்கூடாது, ஒரு லஞ்சம் இருக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இதெல்லாம் தான் கல்வியில் சொல்லி கொடுக்குறாங்க. மேக்ஸ் படிக்கிறது, தமிழ் படிக்கிறது, ஆங்கிலம் படிக்கிறது, அதை படிக்கிறது, படிச்சு நீங்க அதை எழுதுறது, ஆனா கல்வி உணர்த்துறது இதை ஒண்ணுதான், ஒழுக்கத்தை தான் உணர்த்தது கல்வி. எந்த ஒரு பள்ளியிலையும் கல்வியை வந்து இப்படி பாடம் நடத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, நிச்சயம் அனைத்து மாணவர்களும் அடுத்து அவங்களோட ஃபியூச்சர்ல ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனா நம்ம அதை எடுத்து உரைக்கிறோம் அப்படின்றத நம்ம பெற்றோர்கள் ஃபர்ஸ்ட் அதை செய்யணும். வீட்டுல எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க படிக்காம போ, அது எனக்கு பிரச்சனை இல்லை, ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிதான் வளர்ப்பாங்க. ஏன்னா ஒழுக்கத்தில் இருக்க அந்த அறிவு எங்கே போனாலும் நிலைச்சு நிற்கும். இன்றைக்கி படிக்காதவங்க கூட வாழ்க்கையில் நல்லா இருக்காங்க, வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு பெரிய பெரிய இடங்களில் இருக்காங்க, கோடீஸ்வரர்களாக இருக்காங்க. ஆனால் அவங்க செஞ்ச ஒரே ஒரு விஷயம்தான், ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சாங்க, அதனால அவங்க அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ இங்கே படிப்பு யாரையும் தீர்மானிக்காது, உங்களோட ஒழுக்கமும் உங்களோட நடவடிக்கையும் தான் அனைத்தையும் தீர்மானிக்கும் என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இது மாணவர்களுக்கு மட்டும் சொல்லக்கூடிய கதை அல்ல, இது உலகம் அனைவருக்கும் உணர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஒழுக்கம் என்பது. அந்த ஒழுக்கத்தை நாம் கடைபிடித்தால் நிச்சயம் நம்மளுக்கு வெற்றி வந்து சேரும் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டு
வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம். நன்றி, வணக்கம். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும். சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். வி3 ஆன்லைன் டிவி.